இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் வந்து பார்க்க போகிறோம். CE 8602 ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் 2, ஓகேங்களா? ரெகுலேஷன் 2017க்கான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், ஓகேங்களா? யூனிட் 1க்கும் யூனிட் 2க்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சேர்த்தே வந்து கொடுத்துட்றேன். ஏன்னா அது வந்து ஒரே மாதிரி யூனிட்னால டிட்டர்மைன்டு பீம்ஸு இன்டெட்டர்மைன்ட் பீம்ஸ் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ரொம்பவே முக்கியமான க்வெஸ்சன் தான் வந்து நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் வந்து படிச்சுட்டு போகணும் அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன், இதை தரவாக வந்து படிச்சுங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் ஆஃப் எ டிட்டர்மைன்டு ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகேங்களா? அடுத்தது இன்ஃப்ளூயன்சி லைன், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மியூலர் பெர்ஸ்லா பிரின்சிபல் அண்டு பார்த்தீங்கன்னா பிக்ஸ்லா ஃபார்மரேட்டர்ட், ஓகேங்களா? அடுத்தது பார்த்துங்க சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க, ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் லைன்ஸ் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அடுத்தது யூனிட் 3 பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, யூனிட் 3 பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நோட்ஸு இல்லை புக்ஸு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுங்க, கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஆர்ச், ஓகேங்களா? ஆர்ச் ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ், ஓகே. அடுத்தது தேர்டு பார்த்தீங்கன்னா சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க, ஆர்ச் ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ்லேருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துடும், ஓகேங்களா? யூனிட் 4 பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அண்டு கேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அனலைசஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸிங் மெத்தட் ஆஃப் டென்ஷன் கோஎஃபிஷியன்ஸ், ஓகேங்களா? அடுத்தது சஸ்பென்ஷன் கேபிள் ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்பேஸ் அண்டு கேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகேங்களா? இது வந்து ஃபோர்த்து யூனிட், ஓகேங்களா? அடுத்தது ஃபிஃப்த்து யூனிட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அனலைசஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகேங்களா? அடுத்தது பீம்ஸ் இன் பியூர் பெண்டிங். அடுத்தது தேர்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஹிஞ்ச், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அனலைசிஸ் ஆஃப் பீம் இம்பார்ட்டன்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸு. அடுத்தது பிளாஸ்டிக் அனலைசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகேங்களா? இந்த 5 க்வெஸ்சன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரே க்வெஸ்சன் தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட் க்வெஸ்சனும் லாஸ்ட் க்வெஸ்சனும், ஓகேங்களா? ஓகே, அது இது PPT மிஸ்டேக் ஆகிடுச்சு, ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த 4 க்வெஸ்சன் வந்து நீங்கள் தரவாக வந்து படிச்சுங்க. அடுத்தது நீங்கள் இன்னும் டெலகிராமில் ஜாயின் ஆகலைன்னா இன்ஜினியரிங் தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் உடனுக்குடனே அப்டேட் வந்து கிடைச்சிரும்.